விரைவில் பெட்டிங் மேன் உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை தமிழர்களுக்காக நம்பகமான விசேட அம்சங்களோடு weddingman.com பதிவுகள் ஆரம்பம். முகப்புத்தகங்களில் உணர்ச்சி பூர்வமான கவிதைகளை சொல்லிவிட்டு கடந்து செல்வதோடு நின்று விடாமல் இதற்கான விண்ணப்பங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து எழ வேண்டும். அந்த வகையில் இந்த பல்கலைக்கழகத்தில் இன்று புதுமுக நுழைந்திருக்கின்ற புதுமுக மாணவர்கள் பலர் உணர்வுடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது மெய்சிலிருக்க வைத்து இன்றுடன் மட்டும் நின்று விடாமல் நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறிய பின்னரும் ஆண்டுதோறும் இந்த நிகழ்வு யாழ் பல்கலைக்கழக மாணவர் அமைப்புகள் தொடர்ச்சியாக எமது சமூகத்துடன் எமது சமூகத்தின் இருப்புடன் தொடர்புடைய பல நிகழ்வுகளை அவ்வப்போது ஒழுங்குபடுத்தி அந்த நிகழ்வுகளின் முக்கியத்துவம் அதன் தாற்பரியங்களை பல்கலைக்கழகத்தில் கல்வியேற்கின்ற மாணவர்களும் சமூகத்தினரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வழங்கி கொள்ளக்கூடிய வகையில் அவற்றை நினைவு கூர்ந்து வருவது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அந்த வகையில் இன்று அவர்கள் நமது வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், தமிழ் மக்களின் தலைவிதியை பெருமளவிற்கு மாற்றிய ஒரு சம்பவம், தமிழ் மக்களின் விடுதலைக்கான போராட்டத்தை பெரும் உந்துதலுடன் ஒரு புதிய ஒரு திசையில் திசை திருப்பிய ஒரு நிகழ்வு தொடர்பான ஒரு நினைவேந்தல் நிகழ்வை இன்று இங்கு ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். 1983 ஜூலை மாதம் 23 திகதி நடந்த ஒரு சம்பவம் தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரு கருப்பு நாளாக என்றும் உலகம் பூராகவும் தமிழர்களால் நினைவு கூறப்பட்டு வருகின்றது. அன்றைய தினம் நடந்த சம்பவங்கள் உண்மையில் இந்த மாணவர் சங்கங்கள் இத்தகைய நிகழ்வுகளை ஒழுங்கு செய்வது இன்றைய சமகால சந்ததிக்கு பல விடயங்கள் தெரியாது. சமகால சந்ததி இளம் சந்ததியினர் எங்களுடைய கடந்த கால வரலாறுகளை ஒற்று முழுதாக தெரிந்து கொள்ள நினைவு கொள்ள முடியாத ஒரு சூழலில் இத்தகைய நிகழ்வுகள் அவர்களுக்கு பழைய சம்பவங்களை சரியான முறையில் நினைவூட்டி எங்களுடைய கடந்த கால வரலாறுகளை புரிந்து கொண்டு நாங்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற கடமைகளை பொறுப்புகளை சேர்க்க அது உதவும் என்று நினைக்கின்றேன். 83 ஜூலை மாதம் 23 திகதி ஒரு சம்பவம் நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு அண்மையில் நடைபெற்றது. பூண்டாவிலிருந்து குருநகர் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு இராணுவ வாகனத்தின் மீது விடுதலை புலிகள் ஒரு பிளைமோர் தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அது நடந்து வந்து பல்கலைக்கழகத்துக்கு பின்னால் வீதி தலாலி வீதியை சந்திக்கின்ற சந்தி துவால்பட்டி சந்தியில் வைத்து ஒரு பிளைமோர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதில் விடுதலை புலிகளின் முக்கியமான தலைவர்களும் தளபதிகளும் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். அதில் 13 இராணுவத்தினர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த ஒரு இராணுவ நிகழ்வு, ஒரு இராணுவ தாக்குதல் நிகழ்வு முற்று முழுதாக ஒரு பொதுமக்கள் மீது ஒரு வன்முறையாக கலவரமாக திணிக்கப்பட்ட ஒரு சம்பவமாக அது மாற்றமடைந்தது. இராணுவத்தினர் கொல்லப்பட்டதன் பிற்பாடு அப்போது ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி இன்றும் அப்போது ஆட்சியில் இருந்த பல அரசியல் தலைவர்கள் இப்போதும் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்றார்கள். அவர்கள் திட்டமிட்டு தமிழ் மக்கள் மீது அதற்கு பழிவாங்கும் ஒரு செயல்பாடாக பல தமிழர்களை இளைஞர்களை நாட்டின் பல பகுதியில் வாழ்ந்த தமிழர்களை பல வழிகளில் கொலை செய்து சித்திரவதை செய்து துன்புறுத்தி அவர்களுடைய உடைமைகளை சூறையாடி மிக மோசமான நிகழ்வுகளை அவர்கள் திட்டமிட்டு அரங்கேற்றி இருந்தார்கள். கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட
அப்பாவி தமிழ் மக்கள் இலங்கையின் பல பாகங்களிலும் மிக குரூரமாக கூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். உயிருடன் டயர்களுக்குள் போட்டு கொளுத்தப்பட்டார்கள். கொதிக்கின்ற தார் பீபாவினுள் உயிரோடு போட்டு கொல்லப்பட்டார்கள். குட்டியும் குத்தியும் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த நிகழ்வு கொழும்பு உள்ளிட்ட இலங்கையினுடைய பிரதானமான நகரங்களில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டது. முக்கியமாக அரசியல் சிங்கள அரசியல் தலைவர்கள் தான் அந்த நிகழ்வுகளை திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி அவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய வழிகாட்டலில் தான் பல நாட்டின் பல பாகங்களில் நடைபெற்றது. சட்டத்தை ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசார் கூட அந்த வன்முறை செயல்பாடுகளுக்கு அனுசரணையாக இருந்தார்களே உரிய தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் ஒரு இடத்திலும் ஒரு சந்தர்ப்பத்திலும் முன்வரவில்லை. 3000க்கு மேற்பட்டவர்கள் மிக குரூரமாக கொல்லப்பட்டார்கள். தென்பகுதிகளில் வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் தங்களுடைய சொத்துக்களை இழந்து அகதிகளாக வடபகுதிக்கும் பிற நாடுகளுக்கும் தப்பி ஓடுகின்ற ஒரு நிலைமை அந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருந்தது. திட்டமிட்டு தமிழ் மக்கள் தென்பகுதிகளில் வாழ்ந்த வீடுகள், அவர்கள் மேற்கொண்ட பல்வேறுபட்ட பொருளாதார செயல்பாடுகள், வர்த்தக நிலையங்கள் எல்லாம் திட்டமிட்டு சூறையாடப்பட்டு அவை தீங்கிரியாக்கப்பட்டு தமிழர்கள் தென்பகுதியிலிருந்து முற்று முழுதாக நாட்டின் குறிப்பாக தமிழர்கள் வாழ்ந்த வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கும் நாட்டுக்கு வெளியையும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். பல தமிழ் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இது நடந்தது 1983 தமிழர்களின் வரலாற்றில் தமிழர்களால் மறக்க முடியாத ஒரு பெரும் துன்ப வடுவை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. இது தமிழர்களின் உரிமைக்கான அவசியத்தை தேவையை மிகவும் வலியுறுத்தி அது தமிழர் விடுதலைக்கான ஒரு போராட்டத்திற்கு பெரும் உத்வேகத்தை கொடுத்தது. அந்த காலப்பகுதியின் பிறந்த 1985 நீங்கள் விடுதலை போராட்டத்தில் இணைந்தவர்கள் பெரும்பான்மையான முக்கிய தலைவர்களினுடைய அவர்கள் இணைந்த காலத்தை பார்த்தால் அநேகமானவர்கள் 1984 இணைந்தவர்கள். அதன் அடிப்படை இந்த வன்முறைகளால் தமிழர்கள் திட்டமிட்டு மிக மோசமாக அழிக்கப்பட்ட தாக்கப்பட்ட சம்பவம். இன்று போராட்டம் சர்வதேச அனுசரணையோடு முள்ளிவாய்க்காலில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆனால் தமிழர்களுக்கு அன்றிருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள், உரிமை தொடர்பாக இருந்த நிச்சயமேட்ட தன்மைகளில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இன்றும் இதே போன்ற ஒரு மிகவும் வல்னரபிளான, மீண்டும் நாங்கள் தாக்கப்படக்கூடிய, எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய, எங்களுடைய சொத்துகள் சூறையாடப்படக்கூடிய ஒரு மிகவும் ஒரு நெகிழ்வு தன்மையான ஒரு ஆபத்தான சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். இந்த நாட்டின் பல பகுதிகளில் பௌத்த விகாரைகளை அமைப்பதற்கு பௌத்த தலைவர்கள், மத தலைவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் திருப்பவும் உள்ளவும் ஏனைய சிறுபான்மை மக்களை இந்த நாட்டில் நிம்மதியாக அமைதியாக வாழ முடியாத ஒரு சூழலை உருவாக்கும் என்பதை கூடியிட்டு காட்டுகின்றது. மேலிந்த மாதிரியான ஒரு நாட்டில் நாங்கள் சிறுபான்மை மக்கள், தமிழ் மக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் நிம்மதியாக அமைதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டில் ஒரு அரசியல் அமைப்பு கூடாக ஒரு அரசியல் தீர்வு உருவாக்கப்பட வேண்டும். தமிழர்களுக்கு நிகழ்ந்த அநீதிகளுக்கு நியாயங்கள் உரிய முறையில் பெற்று கொடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக இறுதிப்போரில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், கொடூரங்கள், கொலைகளுக்கு பொறுப்பு கூறல் என்ற ஒரு விஷயம் சர்வதேச அனுசரணையோடு நிகழ வேண்டும். ரெண்டாவது, மீண்டும் தமிழ் மக்கள் எதிர்காலத்தில் இது போன்ற வன்முறைகளை நெருக்கடிகளை நாங்கள் சந்திக்காமல் நிம்மதியாக இந்த மண்ணில் வாழ வேண்டுமாக இருந்தால் ஒரு அரசியல் அமைப்பு கூடாக தமிழ் மக்களின் உரிமைகளை அங்கீகரிக்கின்ற ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இதுக்காக தமிழ் இனத்தில் அக்கறை உள்ள ஒவ்வொருவரும் தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு அர்த்தம் உள்ள நீண்ட காலத்தில் நீண்ட நோக்கில் எங்களுக்கு ஒரு நிம்மதியை அமைதியை தரக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் தொழில்பட வேண்டும், செயல்பட வேண்டும். அதற்காக எங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும். இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சங்கங்கள் ஆக குறைந்த அந்த மாணவர் சங்கங்களாவது தற்போது தமிழ் மக்களுடைய உரிமைகள் நலன்கள் தொடர்பில் சிந்தித்து
आवदीन मतलब इतमिया निकावकूल उम्मीद विषय इलाम तलमुनार्डकाल वरला मरबलेशन अंसप्ट वार विषय मूलिक वरला तुनपे इन प्रचने नम्बर मुझे।